சரி பாப்போம். நம்ம முழுக்களோட கூட்டரை வந்து என்கோடு மூலமா பார்த்தோம். என்கோடு மூலமா பார்த்தீங்கன்னா சிறிய எண்கள் வரும்போதே என்கோடு மூலமா ஈஸியா நம்ம போட முடியும். அதே பெரிய எண்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா என்கோடு வரையறதுக்கு நமக்கு இடம் பிளேஸ் பத்தாது. ஆனால் பெரிய எண்களை நம்ம எடுவோம்னா என்கோடு மூலமா வரையறது கொஞ்சம் கஷ்டம். சார், பெரிய எண்கள் வரும்போது சிறிய எண்களாக இருந்தாலும் சரி பெரிய எண்களாக இருந்தாலும் சரி அந்த என்கோடு இல்லாத எப்படி சார் அதை போடுறது அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முழுக்களாகவே தெரியும் மிகை எண்கள் வரும் குறை எண்கள் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிகை எண்கள் நம்ம என்ன சொல்லுவோம் ப்ளஸ்ன்னு சொல்லுவோம், குறை எண்கள் என்ன சொல்லுவோம் மைனஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பாருங்க கூட்டல் பாருங்க முழுக்களோட கூட்டல்ல இங்கே ஒரு ப்ளஸ் நம்பர் இங்கே ஒரு ப்ளஸ் நம்பர், இரண்டு எண்களும் மிகை எண்கள். அப்போ இரண்டு மிகை எண்களை கூட்டும் போது கட்டாயம் நம்மளுக்கு ஆன்சர் எழுதுனா ஒரு மிகை எண்கள் தான் கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் டூ, இது ரெண்டுமே என்னது நமக்கு மிகை எண்கள். அப்ப ரெண்டு மிகை எண்களை கூட்டும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கலாம், இந்த பிளஸ் குறிய நம்ம போட்டுட்டு ரெண்டு ரெண்டு கூட்டினா போதும், இங்க ஒரு ஐந்து இங்க ஒரு ரெண்டு நம்மளுக்கு என்ன ஆயிரும் ஏழு. அப்ப ஒரே ரெண்டுமே மிகை எண்களா இருக்கும் போது பிளஸ் மிகை எண்களை போட்டு நம்மளுக்கு மிகை குறிய போட்டு ரெண்டையும் கூட்டினா போதும் ரெண்டாவது வரும். ரெண்டுமே மைனஸா இருக்குது, ரெண்டுமே குறை எண்களா இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ரெண்டும் குறை எண்களா வரும்போது பாருங்க ரெண்டும் மிகை எண்களாக வரும்போது பிளஸ் போட்டுட்டு ரெண்டையும் கூட்டிக்கலாம். ரெண்டும் குறை எண்களாக வரும்போதும் அந்த மைனஸ் போட்டுட்டு ரெண்டையும் கூட்டிக்கலாம். ரெண்டு குறியும் ஒரே குறி, அதாவது ஒரே குறி வரும்போது இரண்டு எண்ணிலும் ஒரே குறியை வரும்போது அதே குறியை பயன்படுத்தி ரெண்டையும் கூட்டிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு மைனஸா, அப்ப பாத்தீங்கன்னா மைனஸ் ஏழு பிளஸ் ஆஃப் மைனஸ் டூ இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா மைனஸ், இதுலயும் மைனஸ் இருக்கு, இது குறையுங்கள் இதுவும் குறையுங்கள். அப்ப ரெண்டுலையும் ஒரே குறி வருதுல்ல, அப்ப ரெண்டுலையும் ஒரே குறி வந்து நம்மளுக்கு என்னன்னா அந்த மைனஸ் குறியை போட்டு என்ன குறி வருது அதே குறியை போட்டு ஏழோ ரெண்டு குறி வருதுங்க ஒன்பது நம்பர். அப்ப ஒரே குறியை வரும்போது அதே குறியை நம்ம எடுக்கலாம். சார் அடுத்து பாருங்க, ரெண்டு பிளஸ் வந்தா ஆன்சர் பிளஸ் தான் வரும், ரெண்டு மைனஸ் இருந்தா ஆன்சர் மைனஸ் தான் வரும். சார் அடுத்து பாருங்க, ஒரு பிளஸ் நம்பரோட மைனஸ் நம்பரை கூட்டினாலும் சரி, அதாவது மிகை எண்ணோட குறை எண்ணை கூட்டினாலும் அல்லது குறை எண்ணோட மிகை எண்ணை கூட்டினாலும் குறிகள் வேறுபட்டு வந்தால் மிகை குறை மாறி மாறி வந்தால் நம்ம என்ன செய்வோம்னா இதை அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். இதுதான் நம்ம அடிக்கடி கன்ஃபியூஷன் பண்ணக்கூடிய இடம், இதுதான் ரொம்ப டவுட்டா வரக்கூடிய இடம் இந்த இடம் தான். ஒரு மிகையும் ஒரு குறையும் கூட்டும் போது என்ன பண்ணுவோம், பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை இட வேண்டும். இது அடிக்கடி மைண்ட்ல நான் வச்சுக்கணும், பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை இட வேண்டும். ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர்னு பார்த்து போகணும், அந்த பெரிய நம்பர்ல இருந்து மற்றொரு சின்ன நம்பரை கழிச்சு போகணும், கழிச்சுட்டு பெரிய நம்பருக்கு பக்கத்தால என்ன குறி இருக்குதோ அந்த குறியை நம்ம போட்டு போகணும். இப்ப பாருங்க மைனஸ் பிளஸ் பத்து மைனஸ் அஞ்சு இருக்குது. இந்த பாருங்க ஒரு பிளஸ் நம்பர் ஒரு மைனஸ் நம்பர், ஒரு மிகையும் ஒரு குறையும் வந்து நம்ம உடனே ஒரு மிகை ஒரு குறி வந்து மிகையும் குறையும் வந்து கூட்டல் வந்தாவே பெரிய மிகவும் சிறிய தான் கழிக்கிறோம். பத்துல அஞ்சு கூட கிடைக்குங்க ஐந்து. அப்ப பெரிய குறிய பிளஸ் ஐந்து நம்ம பார்த்தீங்கன்னா கட்டாயம் மைனஸ் குறியும் விட வேண்டும். ஆனா பிளஸ் குறி நம்ம பிளஸ் ஐந்து போடலாம், அந்த நம்ம நம்மளுக்கு அஞ்சுன்னு போட்டா கூட போதும், பிளஸ் குறி இடங்களுக்கு கட்டாயம் கிடையாது, ஆனா மைனஸ் குறிய கட்டாயம் இட வேண்டும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு குறை ஒரு மிகை வந்துச்சு, அதாவது ஒரு மிகையும் ஒரு குறையும் வந்துச்சு. சார் அடுத்து பாருங்க மைனஸ் பன்னெண்டு பிளஸ் நாலு இருக்குது. இங்க நேரத்தில் குறிகள் வேறுபட்டிருக்குது, ரெண்டு ரெண்டு வேறு வேறு குறிகள், ஒரு குறை ஒரு மிகை வரும். அப்ப இந்த நேரம் என்ன செய்யறீங்க, பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்க வேண்டும். அப்ப பெரிய எண்ணது பன்னெண்டு சிறிய எண்ணது நாலு, அப்ப பன்னெண்டு நாலு பண்ண கிடைக்கும் எட்டு. இங்க பெரிய எண்ணை குறி பக்கத்தில் மைனஸ், அப்ப அந்த குறியைத்தான் இட வேண்டும், அப்ப மைனஸ் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அப்ப எப்பவுமே பாத்தீங்கன்னா இரண்டு குறிகளும் ஒரே குறிகளா இருந்தால் கண்டுக்கு பொதுவான ஒரே குறியா இருந்தால் அதே குறியை இட வேண்டும். வேறுபட்ட குறிகள் வரும்போது பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியைத்தான் இட வேண்டும். புரியுதுங்களா? பெரிய நம்பர்ல இருந்து சிறிய நம்பரை கழிச்சு பெரிய நம்பரை குறியைத்தான் நம்ம இட வேண்டும்.
புரியுதா? இது கட்டாயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி இப்ப பாருங்களா, ஒரு பெரிய கணக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், மைனஸ் 40 கமா 30, இந்த முழுக்கரை கூட்டி சொல்றாங்க. இப்ப மைனஸ் 40 கமா 30 முழுக்கரை கூட்டி சொல்றாங்க. இது என்னது நமக்கு? குறை எண்கள். இது நமக்கு மிக எண்கள். இந்த எண்களை வந்து என் கோட்டில் நம்ம போட முடியுங்களா? என் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன நம்பரா போட்டுக்கலாம். இது ரெண்டுமே பெரிய நம்பர், என் கோடுக்கு இடம் பட்டார். அப்ப இந்த மாதிரி பெரிய எண்கள் வந்து நம்ம என் கோட்டில் நம்ம போட முடியாதால நம்ம என்னலாம் என் கோடு முறை ஈஸியான முறை. இருந்தாலும் மற்றொரு முறை நம்ம தெரிஞ்சு வச்சு போறோம். இப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? இதெல்லாம் பாருங்க, மைனஸ் 40 கூட்டல் 30, இது மிக குறை, இது மிகை. அப்ப ஒரு குறையும் ஒரு மிகையும் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? உடனே ஞாபகம் வச்சுக்கணும். பெரிய மீனிலிருந்து சிறிய மீன் கழித்து பெரிய மீன் பிரிய இட வேண்டும். பெரிய 40, சிறிய மீனது 30, 40 கொடுங்க 10, பெரிய நம்பரை பிரிய என்ன பிரிங்க? மைனஸ் 10. புரியுதுங்களா? அவர்தான் பெரிய நம்பர் வந்து சிறிய நம்பரை கழிச்சு பெரிய நம்பரை பிரிய போடுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, 15 கமா மைனஸ் 15 பிளஸ் 30, இந்த மாதிரி நம்பர் வேணும். மைனஸ் 15 பிளஸ் 30, இப்போ நம்ம எப்படி பண்ணுவோம் பாருங்க? மைனஸ் 15 கூட்டல் பிளஸ் 30 சமம். இந்த வேறுபட்ட குறிகள் வருங்களா? வேறுபட்ட குறிகள் வந்தாலே நம்ம என்ன பண்ணணும்? பெரிய வேறு சிறிய ஃபர்ஸ்ட் கழிச்சுடுவோம். அப்ப 15 30 15 கூட என்ன கிடைக்கும்? 15. இப்ப எந்த குறி இடலாம்? பெரிய நேரம் குறியிட்டா இடணும். அப்ப பெரிய பக்கத்துல என்ன குறிக்கிறீங்க? பிளஸ். இந்த பிளஸ் குறி கட்டாயம் போடணும்களா? போட தேவையில்லை. போட்டாலும் போடலாம், தவறில்லை. போடாது விட்டுலாம். அப்ப ஒரு ஆன்சர் என்ன கிடைக்கும்? பிளஸ் 15 கிடைக்கும். சரி இப்ப பாருங்க, மைனஸ் 4 மைனஸ் 32 கூட்டு வேணும். இப்ப நம்ம என்ன பாருங்க, மைனஸ் 4 பிளஸ் ஆஃப் மைனஸ் 7, இந்த ரெண்டு நம்பருக்கு என்னது? ரெண்டு முழுக்களுக்கும் ஒரே குறி இருக்குதுங்களா? அப்ப ஒரே குறி வந்தா நான் என்ன சொல்லிக்கிறேன்? என்ன குறி வருதோ அதே குறியை வச்சுக்கோனோ. அப்ப அதே குறி வச்சுட்டு ரெண்டையும் கூட்டும் போது நாமோட வேலை கூட்டம் கிடைக்கும் 11. இப்ப மைனஸ் 7 கமா மைனஸ் 11 கூட்டும் போது மைனஸ் 11 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது பை இது மட்டும் நாமும் வச்சுக்கோங்க. ஒரே குறிகளா இருக்கும் போது அந்த ரெண்டும் பிளஸ் ஆ இருந்தால் பிளஸ் போட்டு ரெண்டையும் கூட்டிக்கலாம். ரெண்டுமே மைனஸ் ஆயிருந்தால் மைனஸ் போட்டு ரெண்டையும் கூட்டிக்கலாம். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வரும்போது இந்த இடத்துல நான் அடிக்கடி நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் இதுவா? ஆனா ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வர இடத்துல அந்த கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கிறது, பெரிய எண்ணில் இருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணில் புரிய இட வேண்டும். இது ஒரு 100 டைம் நீங்க போவாய் சொல்லிட்டே இருங்க, கட்டாயம் ஞாபகம் வரும். ஓகேங்களா? பெரிய எண்ணில் இருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணில் புரிய இட வேண்டும். அப்படி ஒரு எஸ்ஐடா சொல்லிட்டு போயிட்டே இருங்க, உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரிதான் முழுக்கிற வந்து நம்ம ஈஸியா கூட்டிக்கலாம். ஓகேங்களா?